எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தமிழ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? என்ன பேசுறது? எதையாவது சொல்லியா? தெரிஞ்ச மனசு கேக்காம லைட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விவரத முயற்சி. சோ எப்படியாவது பிறையில் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி. ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பாக்குற? சோ கொஞ்சம் பாக்குறவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா என் வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு ரெண்டு விஷயத்த பத்தி பேசுவோம். ஒன்னு தேவையில்லாத விஷயம், ஒன்னு தேவை உள்ள விஷயம். தேவையில்லாத விஷயத்த பத்தி இதுகிட்ட பேசி டைம் வீணாயிருந்து நீங்க கேக்குறது நமக்கு புரியுது. பட் தேவையில்லாத விஷயத்த நம்மளும் ஒரு தேவைன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதை பத்தி நான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த தேவையில்லாத விஷயம் எதுக்கு தேவைப்படும்ன்றதே நான் சொல்லி ஆகணுங்க. சரிங்களா? சரி, பிப்ரவரி 19 எல்லாருமே ஓட்டு போட்டாங்களாம். டவுன்ல இங்க வில்லேஜ்ல இல்லைங்க. அப்போ வந்து எல்லாருமே நார்மலாக போட்டாங்க, எல்லா ஆக்டர்ஸுமே போட்டாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து போடும்பொழுது அவரும் ஒரு நம்மளை மாதிரி ஒரு நார்மலான நம்ம மனுஷங்க, அவரை விட மாட்டேங்கிறானுங்க. சரி, நம்ம ஃபேன்ஸை பற்றி தெரியும், ஃபேன்ஸ் அவரை பார்க்கணும், அதனால ரைட், ஓகே. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தினம் தினம் தான் அவரை பார்க்குறீங்க. இப்படி கிடைச்சாலும் ஒரு நியூஸ் போகிறீங்க, இப்படி கிடைச்சாலும் ஒரு நியூஸ் போகிறீங்க. ஓட்டு போகிற இடத்துல போய் என்னடா நியூஸ் எடுக்க போகிறீங்க? ஓட்டு போட போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. முடியலடா உங்ககிட்ட என்னால ஆச்சா? ஓ, இங்கே படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. தேவையில்லாத ஒரு விஷயமா பயன்படுத்தி நம்ம தண்ணி நியூஸா போறது தேவை. இதுக்கெல்லாம் காரணம் உண்மையிலான ஒரு தளபதி ஃபேன் தான். இது காரணமே இந்த ஃபேன்ஸ் தாங்க. விஜய் மூஞ்ச பார்த்ததுமே, அவருடைய மூஞ்ச பார்த்ததுமே தளபதி பற்றி நியூஸ் வந்துச்சுன்னு உள்ளே போயிடுறாங்களா? ஆனால் நம்ம பாருங்க, அது தேவையில்லாத நியூஸை போட்டு வச்சு ஃபேன்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய டிஆர்பியை ஏற்றிக்கிறாங்க. இது நம்ம என்றைக்கு தான் புரிஞ்சு போகிறோம்னு தெரியல. பட் இது ஒரு தேவையில்லாத விஷயம் தாங்க உண்மையாக என்ன பொறுத்த வரைக்கும். இது சொல்லணும்னு நான் தோணுச்சு, அதனால தாங்க சொல்லிட்டேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா? சரி, இதில் என்ன தேவை இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். எங்களை மாதிரி யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டுங்க. நாங்களாம் கண்டென்ட் இல்லாத போது இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து அப்படி கொடுக்குற கண்டென்ட் தாங்க இந்த மாதிரி வீடியோலாம். வருஷத்துக்கு ஸோ இது ஒரு தேவையில்லாத விஷயம். தேவை உள்ள விஷயம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஹிஜாப் போராட்டம், அதாவது ஹிஜாப் அடைஞ்ச பெண்களை வந்து இந்து மதத்தினை எதிர்த்தாங்க, மத கலவரமாச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது அவங்க அந்த ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவி துணி அணிஞ்சிக்கணும் மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. இப்போ ரீசண்டாக ஹிஜாப் அணிஞ்ச அந்த மாணவிகள் வந்து இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு 100 பெண்களாட்டம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய கொடி தேசிய கொடியை வந்து தலையில் கட்டியிருக்காங்களாம். அது வந்து தப்பாக, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு நம்ம அது ஒருத்தர் சொல்றாரு. அந்த வீடியோவை நீங்க பாருங்க கொஞ்ச நேரம். சென்னையில ஒரு 100 இஸ்லாமிய பெண்கள் நம்முடைய தேசிய கொடிய தலையில கட்டி அவமதிச்சிருக்காங்க. இப்போ நீங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுவீங்களா? இந்த இஸ்லாமிய பெண்கள் தேசிய கொடி அவமதிச்சிருக்காங்க, அவங்க நடவடிக்கை. அந்த வீடியோவில் அப்படி சொல்லிட்டு, ரெண்டாவது அவங்க அவங்க தலைவர் ஒருத்தர் அதில் கஷ்மீர்னு சிந்தி அந்த கொடியிலே இது பண்ணியிருப்பாரு, இப்படி விட்டு துவைச்சிருப்பாரு. இந்த கேள்விக்கு நம்மளால ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொல்ற கேள்வியை பாருங்க. என்ன சொல்றேன் கேளுங்க. ஏன்னா மோடி அதுல மூக்கு சிந்தினார் ஒரு வாட்டி. நான் பயங்கரமா பதிவு பண்றேன். ஒரு நிமிஷம் சார், தேசிய கொடிய எங்கெங்க பயன்படுத்த கூடாதுன்னு ரூல் இருக்கு சார். தேசிய கொடி இல்ல, நீங்க இத நான் ஆமோதிக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், ஆமோதிக்கிறேன் சார். நீங்க அவர் துண்டு தான் போட்டிருந்தாரு. அது என்ன? அது வந்து ஒரு துண்டா. அவங்களுக்கு வந்தா ரத்தமா, நமக்கு வந்தா தக்காளி சட்னிமா. ஒய்யால எங்களை பார்த்த எப்பறம் இருக்குது உங்களுக்கு? தேசிய கொடி மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எங்க மாணவர்கள் வந்து அது தலையில அணிஞ்சா
அது மட்டும் உங்களுக்கு தேசிய கொடியா தெரியுதா? டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா போச்சா? என்னடா நீங்க கண்டென்ட் கிடைக்கும் டிவில வரது பேசணும்ன்றது எல்லாம் பேசாதீங்கடா. வாங்கடா என்கிட்ட இருக்கிற நிறைய கண்டென்ட் நான் தரேன்டா. கேளுடா கேளு. என்ன பண்றது இந்த போராட்டத்துக்கு, அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். மிகப்பெரிய வெற்றி. 1000 அரசியல் காவி துண்டுகள் உள்ள வந்தாலும் நம்ம யுனைட்டே இருக்கணும். ஸோ நம்ம எல்லாமே ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். 1000 பேர் சொல்றதுலாம் காதில் வாங்காதீங்க. இங்கே வேற வில்லேஜில் இருக்கிறாங்கட்டே காக்கா குருவி கத்துற சட்டெலாம் வீடியோவில் கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வீடியோ கிளியரன்ஸ் இருக்கு, வில்லேஜில் இருக்கேன். ஸோ அடுத்த வாட்டி ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நிறைவேற்றுங்க. தமிழ் பாய்.